ஒரு பாய் என்னைக்கு மேன் ஆகுறான் அப்படின்றது தெரியுமா? இங்கே நிறையா பேர் வயசு அதிகமாகிடுச்சுன்னா இவன் பெரிய மனுஷன், இவனுக்கு விவரம் தெரியும், இவனுக்கு வந்துட்டு ஜென்ரல் நாலேஜ் இருக்குது, இவனுக்கு எல்லாம் வந்துட்டு அறிவுமே இருக்குது, இவன் தான் வந்துட்டு பர்ஃபெக்டான ஆள் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கடந்த வீடியோவில் பார்த்த மாதிரி வயசுக்கும் இங்கே மெச்சூரிட்டிக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாதுங்க. ஒரு பாய் எப்படி வந்துட்டு மேனாக மாறுறான் அப்படின்றது தாங்க. ஒரு 7 டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், அந்த 7 டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஹே காய்ஸ், வெல்கம் டு MSV சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, 7 டிப்ஸ் கொண்டது ஒரு பாய் ஒரு மேனாக. நீங்கள் இன்னும் நம்மளுடைய MSV சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தினம்தோறும் மாலை போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம ஒரு 15 வயசுக்கு மேலே நம்ம ஆகிட்டோம், ஒரு 18 வயசுக்கு மேலே நமக்கு வயசு வந்துருச்சுங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளா ஒரு செல்லை எடுக்கிறோம், ஒரு அடல்ட் மூவி வாட்ச் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எந்த நடிகர் என்ன செய்கிறாங்க, யார் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, இவங்க என்ன இன்றைக்கி போஸ்ட்டு போட்டாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்குறோம். நம்மளோட கெரியரையும் நம்ம யோசிச்சு பார்க்க மாட்டோம். இந்த இடத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா ஃபாரின்லலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தாங்க, ஒரு 5 வயசுக்கு மேலெலாம் உங்களை வந்துட்டு தனியாக வந்துட்டு, அதாவது நீ சம்பாதிக்கணும் அப்படின்றத வந்துட்டு புஷ் பண்ணுவாங்க. பட் நம்ம இதில் அந்த மாதிரிலாம் கிடையாது, அது தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் திருமணமாகியும் இப்போ இருக்கிற 90s கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு சிலர்லாம் அம்மா அப்பாவை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டிபெண்ட், நீங்கள் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே அது எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்றது இந்த இடத்துல குறிப்பாக வருதுங்க. உங்களோட கரியரை நீங்கள் தான் பில்ட் பண்ணணும். உங்களுக்கு எந்த இடத்துல சம்பாதிக்கணும், எந்த இடத்துல சம்பாதிக்க கூடாது அப்படின்றத நீங்கள் முடிவு செய்யணுங்க. இவ்வளவு நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு இதை பண்ணாமல் இருக்கிறோம்னா நம்மளுடைய அசால்ட்டு தானே தான். அதனால் எப்பவுமே சரி, உங்களோட கரியரை நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். அந்த இடத்துல இருந்து தான் ஒரு பாய் மேனாக மாறுறான். இரண்டாவது என்னென்னா, போலியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதுங்க. எப்படின்னா ஒரு கேம் விளையாடுவாங்க, அந்த கேமில் இவங்க வின் பண்ணிடுவாங்க, ஏதோ அந்த உலகத்தையே நான் தான் வின் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன், அந்த கேம் விளையாண்டு நமக்கு என்ன ஒரு ஃபீல் கிடைக்கும், அவ்வளோதான். ஃபிசிக்கலாக அதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் ஏற்படுதா? நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த கேமில் நீங்கள் சம்பாரிச்ச பணம்லாம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க போதா? கண்டிப்பாக கிடையாது. ஒரு பாய் ஒரு மேனாக மாறணும்னா இந்த இடத்துல போலியான விஷயங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுங்க. ஒரு அடல்ட் மூவி பார்க்குறாங்களா, அந்த அடல்ட் மூவியில் என்ன ஃபீல் கிடைக்கும்? எப்போவுமே நீங்கள் ஒரு நாளைக்கு என்ன ஃபீல் எடுத்துக்கிறீங்களோ அதே தான் அடுத்த நாளும் கிடைக்கும். அந்த ரியாலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கணும், போலி எது உண்மை எது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் கேமே விளையாடக்கூடாதுன்னு சொல்லுங்க, கேம் விளையாடுறது நம்மளோட லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறேன். ஒரு என்டர்டைன்மெண்ட், அதாவது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான், அதை ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, விளையாண்டுட்டே இருக்கீங்கன்னா அப்போ என்னாகும், அது உங்களோட லைஃப்பில் ஒரு அங்கமாக மாறிடும். இப்படி காலையில் எழுந்தோடனே ப்ரெஷ் பண்ண போகிறோம், நமக்கு அது லைஃப்பில் நம்ம டெய்லியும் யாரும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இந்த கேம் விளையாடுறது இல்லை இந்த பான் மூவி பார்க்குறது இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா அது உங்களோட லைஃப்பில் ஒரு அங்கமாக மாறிட்டு அதை உங்களால் வந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது. நீங்கள் ஒன்றா ஒரு நாள் ப்ரெஷ் பண்ணாமல் இருந்து பாருங்களேன், இல்லை 2 நாள் ப்ரெஷ் பண்ணாமல் இருந்து பாருங்கள், கண்டிப்பாக முடியாது. நமக்கு ஐயோ என்னடா அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் விளையாடுங்க ஏதோ ஒரு நாள், வீக்லி ஒன்ஸ் வீடியோ பார்க்குறது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மற்றபடி இதை ரெகுலராக வாட்ச் பண்ணாதீங்க. மூணாவது என்னென்னா, எனக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, என்னோடய லைஃப்பில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா அந்த மாற்றத்துக்கு நான் தான் வேலை பார்க்கணும், வேறு யாரும் இங்கே வேலை பார்க்கக்கூடாது, வேலை பார்க்கவும் முடியாது. அவங்க வேலை பார்த்தா அவங்க வந்துட்டு அதுக்கான பலன் எடுத்துப்பாங்க, நான் வேலை பார்த்தா தான் எனக்கான பலன் அதுக்கு கிடைக்கும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நமக்கு கொண்டு வரணும். எப்படின்னா நிறையா பேர், நான் எதுக்கு இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்து வேலை செஞ்சுக்கிட்டேன், என்னோடய ஆஃபீஸில் நான் இதை செஞ்சாலும் எனக்கு 30,000 தான் சம்பளம், நான் இதை விட எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சாலும் 30,000 தான் சம்பளம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதில் மட்டும் கிடையாதுங்க, நிறையா விஷயத்தில் இந்த மாதிரிலாம் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது எதுக்கு நான் பண்ணும், இதனால் எனக்கு இப்போ என்ன பெனிஃபிட் கிடைக்க போதும், இப்போ கரண்ட்டில் எனக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு மேன்லேருந்து ஒரு பாயாக மாறுறதுக்கான அறிகுறி தான் இதெல்லாமே. நீங்கள் பாயிலேருந்து மேன் ஆகணும்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றிக்கணும். எல்லாத்துக்குமே உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர்லாம், எனக்கு இன்னும் சம்பாதிக்கிற வயசு, எனக்கு இன்னும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற வயசு, என்னோடய குடும்பத்தில் வந்துட்டு என்னம்மா இன்றைக்கி காய்கறி வாங்கணும், இல்லை எங்கள் குடும்பத்தில் வந்து மாத செலவை எடுத்துக்கிற வயசு எனக்கு இன்னும் வரலையே, நான் ஏன் அதை எடுத்துக்கணும், நான் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்குறேன், அம்மா அப்பா செலவு பண்ணுறாங்க, இல்லை நான் அம்மா அப்பா சம்பாதிச்சுட்டு கொடுக்குறாங்க, நானும் கொடுக்குறேன், அதெல்லாம் கலந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காதிங்க. நீங்கள் வந்து தனியாக இண்டிபெண்ட்டாக நீங்கள் இருக்காதிங்க. இதில் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது முக்கியம். ஒரு ஆண்மகனாக பிறந்துட்டால் ஒரு குடும்பத்தை நடத்தணுங்க,
அந்த குடும்பத்தை நடத்துகிற தகுதி உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வரணும். அதுக்குன்னு வந்துட்டு நான் 50 வயசில் தான் எடுத்துப்பேன், இல்லை வந்துட்டு எனக்கு கல்யாணம் ஆன அப்புறம் தான் நான் வந்துட்டு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எடுத்துப்பேன், இல்லைனா நான் ஒரு 20 வயசு இல்லை படித்து முடிச்சு வேலைக்கு போகக்குள்ள எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு விவரம் தெரியுது, 18 வயசு மேலே உங்களுக்கு விவரம் தெரியுதுனாலே கண்டிப்பாக எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்களாம் பாருங்கள் அவ்வளோ இதுவாக பேசுவாங்க, நீங்கள் கஷ்டப்படாதீங்கம்மா நான் வேலை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களாம் அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. அது குறிப்பிட்ட வயசு வர்ற விளையாட்டு வயசு வர்றதுல பார்த்திங்கன்னா அப்படியே மறைஞ்சிரும். அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் இப்போலேருந்தே எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அது வந்துட்டு பெரிய உங்களுக்கு பேர்டனாக இருக்காதுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓ இவ்வளோதானா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நாலாவதாக பார்க்க போகிறது என்னென்னா மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதுங்க. என்னது மற்றவங்களை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களை பற்றி வேறு விஷயங்கள்லாம் நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு வேலை செய்ய போகிறீங்க அந்த வேலையில் தோல்வி வந்துருச்சுன்னா என் சொந்தக்காரன் என்ன சொல்லுவான், இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை சின்ன பசங்களாம் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க, அதை தான் பாய்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சின்ன பசங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நானே சொல்லிட்டேன் பார்த்தீங்களா சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு, இதே இடத்துல இப்போ ஒரு பெரிய ஆள் ஒரு வந்துட்டு ஒரு 2 வருஷம் ஃபெயில் ஆகி ஒரே இதில் படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு அந்த இடத்துல அனுபவம் அப்படின்றது அதிகமாக மாறிடும். அப்படி இருக்கக்குள்ள அவர் அந்த இடத்துல மெச்சூரிட்டி ஆகிறாரு. அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, சரி ஓகே விடு பார்த்துக்கலாம், இப்போ இல்லைன்னா அடுத்த வருஷம் பார்க்குறவன் பார்த்துட்டு தான் போவான், ஏதாவது சொல்லிட்டு இருப்பான், அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருந்தால் வேலை நடக்குமா, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அதை கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே சரி உங்களை பற்றி யோசிங்க, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றத பற்றி யோசிக்காதீங்க. எப்பவுமே சரி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ரிஸ்க் எடுக்கலைன்னா நம்மளால் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போகவே முடியாதுங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னா அதுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும், ரிஸ்க் எடுத்து கரெக்டான விதத்தில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முன்னேற முடியும். எனக்கு இவ்வளோதான் இது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துடாதீங்க, ஒரு மேன் என்னைக்குமே அதை செய்ய மாட்டாங்க. ஆறாவதாக பார்க்க போகிறது என்னென்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, அது என்னென்னா எப்போவுமே சரி உங்களுக்கு ஒரு ஐடியா வருதுன்னா அதை வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வைக்கணுங்க. நிறையா பேர் இதை வந்துட்டு செய்ய மாட்டாங்க, ஆனால் ஒரு மேன் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எண்ணம் ஏதாவது ஒரு ஐடியா வருது அப்படின்னா அதை டக்குனு வந்துட்டு நோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரிங்க, பாத்ரூமில் இருக்கவங்களாம் நம்ம குளிச்சுட்டு இருக்கோமா டக்குன்னு ஏதாவது தோணுச்சுன்னா கிடுகிடுன்னு ஓடி வந்துட்டு எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எப்போவுமே சரி நமக்கு ஒரு ஐடியா அப்படின்றது அப்போக்கப்போ வந்துக்கிட்டே இருக்கும், அந்த ஐடியாவை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அது நமக்கு லைஃப்பில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். வீட்டுக்கு போய் நான் எழுதிடுவேன், இல்லை வந்துட்டு நான் இன்னும் ஒரு அரை நேரத்தில் இது எழுதிடுவேன், இந்த வேலையை முடிச்சுட்டு எழுதிடுவேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன் அது எல்லாம் மறந்து போயிடும். எப்போவுமே சரி உங்களுக்கு ஒரு யோசனை வருதுன்னா நீங்கள் ஒரு லைஃப்பில் முன்னேற போகிறீங்க, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்க போகிறீங்க, இல்லை இப்போ எப்படி இருந்துட்டுருக்கீங்க, அது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட வெற்றிக்கு அதுதான் வழிவகுக்கும். ஏழாவது ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்துட்டு அதிகமாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸுனா நம்ம பக்கத்து வீட்டுக்காரனா போயிட்டான் என்ன பண்ணுறது, சரி ஓகே ஃப்ரெண்டு சரி விடு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்றது உங்களை விட ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கணும். அதுக்குன்னு நான் ஒவ்வொருத்தர்ட்டையும் போயிட்டு நான் வந்துட்டு பிரித்து நான் வந்துட்டு என் கூட ஃப்ரெண்டாக இருங்க ஃப்ரெண்டாக இருங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் சொல்லவே வேணாம். எப்போவுமே சரி ஒரு மேன் எப்படி வந்துட்டு பிஹேவ் பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, அந்த இடத்துல மற்றவங்களுக்கு வந்துட்டு அவங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்பாங்க, அவங்க பேசுகிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அவங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. மற்றவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் நடந்துக்கிட்டிங்கனாலே உங்கள்கிட்ட நிறைய பேர் ஃப்ரெண்டாக மாறுவாங்க. ஓகே காய்ஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிடுங்க, உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் நல்ல ஒரு மோட்டிவேஷனாக வீடியோவில் சந்திக்கலாம்.